எல்லா போலாம் இறைவனுக்கு. இன்றைக்கி நான் வந்து ஜாலியாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னா திருவாரூர் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக திருவாரூரில் இன்றைக்கி ஒரு ஆடு பேட்டரி பைக் ஆடு பண்ண போகிறேன். லெவலில் இருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படம் ரிவ்யூவே போட முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. மற்ற ஒர்க்கெலாம் பிஸியில் இருக்கிறதுனால படத்தை பார்த்துட்டு உடனே ரிவ்யூ கொடுக்கறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபோனை கட் பண்ணிங்க, ஃபோன் வர வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸ்டைலண்டில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஓவராக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வண்டி ஓட்டிகிட்டு நான் ஜாலியாக வீடியோ பண்ண ஒரு ஆசை, அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி வாங்க ரிவ்யூ பண்ணுவோம். கிரேட் ஃபாதர் அந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் என்னென்னா, கிரேட் ஃபாதர்னால் அவர் மெயின் கிரேட் ஃபாதர்னால் யார் பார்த்தீங்கன்னா மம்முட்டி சார் தான். ஓகேவா, மம்முட்டிக்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்க செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு செல்ல பிள்ளையோ இல்லையோ, அந்த பிள்ளைக்கு அவருக்கு செல்ல பிள்ளை. ஒரு பில்டப் இருக்கும் போது பில்டப் கொடுப்பாங்க, எப்போ பார்த்தாலும் இதை தான் பேசிகிட்டு இருப்பியா ஸ்கூலில் வந்தாலும். ஐயோ இவளா, ஐயோ ஆரம்பித்தானா தாங்க முடியாது அப்படிம்பாங்களே, அந்த மாதிரியான கேரக்டர். எப்போ பார்த்தாலும் அப்பாவை பற்றி புகழ்ந்து தள்ளுறது, வரையும் தள்ளுறது. அப்போ ஒரு இடத்துல இப்போ விஜய் மாஸ்டர் படம்ச்சிங்களா, தேட்டருக்கு போயிட்டு இருக்கும்போது இன்ட்ரோ நல்லா செய்வோம், அது நல்லா செஞ்சு எங்கள் அப்பா வந்தால் சூப்பராக இருந்திருக்கும், எங்கள் அப்பா மாதிரியே இருந்துச்சுப்பா விஜய் பார்க்கும்போது, எங்கள் அப்பா மாதிரியே அவரை பண்ணுறாரு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த பொண்ணுக்கு. அதுதான் பாசம். ஓகேவா, அதேமாரி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு டைம் என்ன செய்யுதுன்னா, அதிகமாக பாசம் வைக்கிறது எவ்வளோ ஒரு விளைவுன்னு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு மெயின் மேட்டர் என்னன்னா, இந்த இப்போ சின்ன பிள்ளைலாம் ரேப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துருப்பேன் நிறையா இருக்கும், அதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றியும் இந்த படத்தில் நிறைய பேசியிருக்காங்க. அப்புறம் இந்த பிள்ளை ரொம்ப பாசமாக இருக்கின்ற சமயத்தில் ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளை அப்பையும் பில்டப்பாக பேசும், எங்கள் அப்பா எப்படி போடுவார் தெரியுமா, அப்படி தான் நினச்சார்னா டானு டான் அப்படின்னா காலா அப்படி சும்மா சும்மா. இப்போ என்ன சொல்லுவோம், இது உதாரணம் சொல்ல போனால் இது இருக்காங்களா சம்திங் வந்து தெரியும், வண்டி கொஞ்சம் இதாக ஓரம் கண்டிங்கன்னா அதுதான் தொடர்ந்து போவோம். தம்பி அதை எடுத்தம்பி, அது கரும்பு எடுங்க, செம்மையாக இருக்குது, இந்த மாட்டு வண்டியில் கரும்பு வந்துட்டு இருக்கு, பார்க்கும்போது வேறு லெவலில் அதான் இருக்குதுன்னு சொல்லலாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா நம்ம பொங்கலை பற்றி நிறைய பேசுவோம், நிறைய வீடியோ போடுவோம், அதை பற்றியும் நிறையா நம்ம எடுத்து போடுறேன். சரி இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், தொல்லை தாங்கலை, ஃபோன் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. ஓகேவா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், அந்த ரிவ்யூ பாதையும் நிற்கிது. நீங்கள் நான் அப்படியே கண்டினியூ போயிடுறேன். ஏன்னா இடையில் வர மாட்டு வண்டி கரும்பு வண்டியெலாம் வந்துருச்சு, நீங்கள் அதையும் ஜாலியாக பொங்கலாக பார்த்துருங்க, அனைத்து பொங்கல் வாழ்த்துக்கள். சரி அதெல்லாம் போயிடுவோம். இந்த பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பில்டப் இருக்குது, எங்கள் அப்பா எப்படி போடுறது தெரியுமா, இப்போ கூட நீ மதியம் வர மாட்டேன் அதான் பேசிகிட்டு இருப்பியா அப்படிங்கும்போது, அப்படி அடித்து வந்து நிற்கும் பாருங்கள் காரு, இப்போ புளிஞ்சு பறக்கும் பஸ் மாரி வந்து நிற்கும் காரு. யார் வர்றா, மம்முட்டி வர்றாரு. எல்லோரும் சில படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து என்ட்ரி சீன் வச்சுருப்பாங்களா, இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஷாட்டு பார்க்குறதுக்கு வேறு லெவலு தான், தாறு மாதிரி. அந்த பிள்ளை இறங்கி போனவுடனே அந்த இறங்கி வருவார் பாருங்கள் மம்முட்டி சார் வரும்போது, அந்த வேறு லெவல் கோட்லாம் போட்டு வந்தார்னா அப்புறம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஹீரோனா இவர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பக்காவாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே பூட்டி போயிட்டு நம்ம பாசமாக இருப்பான், அன்பாக இருப்பான், போவாங்க வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து அந்த பொண்ணு வந்து லிஃப்டில் வந்து இறந்து கிடந்தது, செத்துரும், செத்து இறந்து கிடக்கும், ஒரு ரேப் பண்ண மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில். அதான் அப்படி தான் தோணும், அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இவங்க என்ன செஞ்சு வர, ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகாமல் வீட்டுக்கு கூட்டி வந்தார். வீட்டுக்கு கூட்டுன்னா இப்போ சின்ன சொல்லுவாங்க, ஏன் இது எப்படி இது எப்படி டாக்டரை காமிச்சிருவோம், போலீஸ்ட்ட கம்மி கொடுத்தோம், போலீஸ் கொடுத்தா என் மவள்ற என் மவ பாசமாக இருப்பா சொல்லும் போது எனக்கு ஃபீலாக இருக்குது, என் மேலே பாசமாக இருப்பா, இவளை பற்றி நம்ம வெளியில் கொள்ளிட்டோன்னா நம்ம எல்லாமே போயிடும். எப்படின்னா எல்லாம் போயிடும்னா எப்படின்னா, அந்த பொண்ணோட எல்லாம் பற்றி பேசுவாங்க, மீடியா பேசுவாங்க, அப்புறம் வேலை நம்மளால் தாங்க முடியாதுன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் மீறி சினேகா சொல்லுவாங்க, இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரியுனே, இது யார் பண்ணான்னு தெரியும்னு சொன்னோன்னே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஆரியா வந்து என்ட்ரி ஆகும், போலீஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேஷன்பாங்களா, அது வந்து இந்த கேஸை யார் பண்ணினான் அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க போராடுவாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் தோல்வியாக, அப்படி தோல்வி இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் நிறைய சீன் அது நிறையா பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதுதான் மேட்ரு இருந்துச்சு. ஆனால் நல்ல படம், நல்ல கருத்து. இந்த படத்தை நான் வந்து லாஸ்ட் சினிமாவில் போய் நான் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் அது ரிவ்யூ கேட்கும் போது எல்லோரும் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற பொதுவாக சொன்னாங்க. ஆனால் ஒத்தவர் ஒன்றே சீர்காழிவர் அவர் சொன்னார் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ரிவ்யூ முடியும் போது அதை நான் ப்ளே பண்ணுறேன், அதையும் சேர்த்து பார்த்துருங்க. ஓகே, கண்டிப்பாக கிரேட் ஃபாதர் படம் ரிவ்யூ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பில் பேக் பண்ணுங்கள். நம்ம திருவாரூரில் சந்திப்போம். ஆசையாக இருக்குங்க கரும்பு, இப்போ நிறைய வீடியோ பண்ணலான்னு இருக்கேன், தொடர்ந்து பொங்கலுக்கு பயங்கரமான வீடியோ கொடுக்க போகிறேன். எத்தனை கரும்பு வச்சுருக்காங்க, என்னென்ன பிரச்சனை, கரும்பு வந்து இப்போ நிறையா சேல்ஸ் ஆகல, ஏகப்பட்ட பிரச்சனை அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, அது விற்க முடியல, சரியான சேல்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு இடத்துல பார்த்தோம், இப்போ ஆக்சுவலாக போயிட்டுருக்கோம் அங்கே எக்ஸாம் காங்க தம்பி,
ஒரு டிராக்டர்ல கரும்பு வந்துகிட்டு இருக்கு, வேற லெவல்ல தான் வருது. சூப்பராக இருக்கு அந்த கரும்பு பார்க்கறதுக்கு, லெவல் அந்த அவர் உட்காந்து போறாரு, செம்மையாக இருந்துச்சுங்க. வாவ், நீங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை வேற லெவலில் இருக்கு. பொறுமையாக காமிக்கிறேன், தம்பி பொறுமையாக அங்கே காமிச்சுமே. மெயினாக கரும்பு எவ்வளோ கரும்பு போகுது, என்ன டீட்டெயில், எங்கேருந்து வருது, எங்கேருந்து பறிக்கிறாங்க, அது எப்படி பறித்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் வந்து லைவாக கொடுக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நான் லைவாக தருவேன். வேறு லெவலில் இருக்குது, அதை கிராஸ் பண்ணி போகும்போது வேறு லெவலில் இருக்கு கரும்பு பார்க்கும்போது. சரி ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்களுக்கு விடை போயிருக்கேன். ஐயோ, இன்னொரு விஷயம் வந்துட்டேன், நான் ஒரு ஆடு போட்டிருக்கேன் கீழே பார்த்தீங்களா, அதேமாதிரி நீங்களும் ஆடு போடணுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் வந்து 9488584967. அதேமாதிரி உங்கள் கடையை வந்து எடுத்து யூடியூப்பில் போடணுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஒரு இடம் ஒன்று விற்கல, அந்த இடத்த எடுத்து போடுங்க இஸ்மாயில் சொன்னால், நான் கையை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு வீடு வாடகைக்கு உடனே அதை நீங்கள் எடுத்து கொடுங்கன்னா போடுறேன். எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், 9488867.